இந்திய சினிமா ஒரு நூற்றாண்டை கண்டுள்ளது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு நிலைத்தவர்கள் இங்கு சொற்பங்கள்தான். ஆனால் இந்த பழக்கத்தை உடைத்து புது விதிகள் தொடுத்து பல சாதனைகளை படைத்து பெண் சிங்கமாய் அமர்ந்திருப்பது எங்கள் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். பிபி ஜோடிகள் ஆரம்பமாகட்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். எல்லாம் பெரிய வயசானாலும் உங்களோட ஸ்டைலும் அழகும் உங்களை விட்டு போகவே இல்லை. கூடவே பிறந்தது. ஒருவரால் ஒரு நிகழ்ச்சி அடையாளம் பெற்றது என்றால் அது இவரால் தான். பிபி ஜோடிகள் என்னும் நிகழ்ச்சி ரம்யா கிருஷ்ணன் அவர்களால் தான் பெற்றது எழுச்சி. இவங்களை சிரிக்க வச்சு பார்த்தா நம்ம செட்டுக்கே இவங்க தான் ராஜா மாதா. சீரியஸ் ஆக்கி பார்த்தா அந்த ராக்கி பாய்க்கே இவங்க தான் தாதா. ஸ்டாப் இட். காமெடிக்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு. இஸ் ராங். எவ்வளவு பெரிய ஆக்டர் இல்ல மேடம், ஒரு மேல பெரிய மாதிரி இல்ல. வாட் யூ டன் இஸ் ராங் டு கர். ஒரு பெர்ஃபார்மன்ஸோட இன்னொரு பெர்ஃபார்ம்க்கு எவ்வளவு மார்க் போடுறோம் தான் காம்படிஷன். கம்பேர் பண்ணக்கூடாது நீ எப்படி சொல்லலாம் யாராவது? நோ டிஸ்ரெஸ்பெக்ட். ஐ அம் நாட் பதர் ஃப்ரம் மை ஹார்ட். ஐ அம் நாட் பயஸ்ட். டோன்ட் டெல் மீ ஹவ் டு ஜட். சிம்பிளா சொல்ல போனா மக்கள் மனசு அள்ளுவாங்க. கண்டெஸ்ட் நல்லா பண்ணிட்டா பாராட்டியே தள்ளுவாங்க. திஸ் இஸ் எ காம்படிஷன் ரமேஷ். அன்பிலீவபிள். அழகா இருந்தது. Mesmerizing it was. Very nice performance. எனக்கே உங்க மேல லவ் வந்துடுச்சுனா பாருங்க. எனக்கும் சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம். Complete performance. எங்கள் ராஜமாதா ரம்யா கிருஷ்ணனை கொண்டாடுவதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறது இந்த மேடை. ஃபன்னுக்கு ஃபன்னு, ஜாலிக்கு ஜாலி, காமெடிக்கு காமெடி, சீரியஸாக இருக்கிறதுக்கு சீரியஸு, லவ்வுக்கு லவ், பாசத்துக்கு பாசம், அட்வைஸ்க்கு அட்வைஸ், உங்களை எல்லா ஆங்கிள்லேருந்து நாங்கள் அப்படியே ரசிச்சிருக்கோம் ரசிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து ஐயோ இவ்வளோ பெரிய ஆள் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு பயத்தை தாண்டி நம்ம மேம் எங்களோட டார்லிங், எங்களோட செல்லக்குட்டி அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நீங்கள் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எங்களோட அசோசியேட்டடாக இருந்ததுக்கும் நிரந்தர ஜட்ஜு விஜய் டிவியின் சொத்தா நீங்க வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Thank you so much. Thank you. I thank you all from season 1 to now. Everybody who's been a part of this journey, I thank you all. ஏன்னா வந்து நான் சீசன் 1 பண்ணச்ச வந்து டைம் வீட்லேயே உட்காந்து சோகமா அப்படியே எப்படா இது முடியும்னு இருக்கச்ச ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் மாதிரி சிரிக்க வச்சு ஜாலியாக இருக்க வச்சு அந்த சீசன். And now, this is a step further than that. My family, I love you all. Thank you. We love you more.